தாத்தா சீனா கூணா இங்கே குழு குழு கூழ் கிடைக்குமா? இது மானிடம் சாப்பிட முடியும் தானே, கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வர சொல். இப்படியே நம்ம சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிரம்மச்சூடி எப்படி தேடுவது? பிரம்மச்சூடியா? அது கிடக்குதுடா வெங்காயம். வெங்காயம் என்றால் பூலோகத்தில் பெரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்திக் கொண்டே இருந்தார். இப்ப அவர் எங்க இருக்கிறார்? அவர் நான் அப்பொழுதே மேல்நோகத்துக்கு பிடித்துக் கொண்டு வந்து விட்டேனே. இதற்காக அவருடைய கொள்கையை யாரும் பரப்பவில்லை. பின்னால் பேசுவது, கட்சி விட்டு கட்சி மாறுவது, அதனால் பூலோகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை, என்னை பிடித்துக் கொண்டு போய்விடு என்று சொன்னார். அவர் பிடித்துக் கொண்டு வந்து விட்டேன். கணக்கு முடிந்து விட்டதா? நான் அவரை பிடிக்கும் பொழுது ஒரு வருடம் ஆறு மாதம் மூணே முக்கால் நாள் பாக்கி இருந்தது. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு வந்து விட்டேன். இப்படி நீங்கள் பிடித்துக் கொண்டால் நான் பிரமாவுக்கு என்ன கணக்கு சொல்வது? நீ பொய் கணக்கு எழுது. நான் பொய் கணக்கா? பூலோகத்தில் எழுதும் பொழுது மேலோகத்தில் எழுத கூடாதா? துணிந்து எழுது. போலாம். முடியாது, நான் குழுகுழு குழு சாப்பிட்டு விட்டு தான் வருவேன். மேடம், உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ்ல எல்லா வெரைட்டியும் கொண்டு வாங்க. ஓகே மேடம். உங்க பேர் என்ன? யமன். என் பேர் சித்திர குப்தே. உன்னை கேட்டார்கள்? இல்ல. காமெடியான பேரு. உங்க ஊர் எது? யமபுரம். ஓ, சமயபுரம் பக்கத்துல இருக்க, அதுவா? அப்படி வைத்துக் கொள்ளலாம். எங்க தங்கி இருக்கீங்க? மரத்தடியில். உன்னை கேட்டார்கள்? சில நாட்கள் மரத்தடியில், சில நாட்கள் சுவத்தடியில், சில நாட்கள் சாக்கடைக்கடியில். ஐயோ பாவம், குளிர் அடிக்காதா? அடிக்கும். என் வீட்டுல வந்து தங்குறீங்களா? அங்கே வந்தால் அடிக்காதா? அப்படியானால் வருகிறேன். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பெயரு ஜில் ஜில் ரோஜாமணி. ஜில் ஜில் ரோஜாமணி. உங்கள் வீட்டிலே குழு குழு கூழ் இருக்கா? குழு குழு கூழா? அப்படின்னா இவர் சாப்பிடறாரே அதேதான். இந்த ஐஸ்கிரீம் எங்க வீட்டுல நிறைய இருக்கு. தூம் தாத்தா, இப்பொழுதே போகலாமா? வாங்க போலாம். டேய், எங்க வருகிறாய்? இதில் மட்டுமே கூட்டு பிடிக்காது. நான் ஜில் ஜில் ரோஜாவோடு சேர்ந்து ஓய்வெடுக்கிறேன். நீ போய் புத்தகத்தை தேடு. புத்தகத்தை நான் தேடுவதா? ஆமாம். நான் மட்டுமா? ஆமாம். இது அநியாயம், அக்கிரமம். டேய், இப்ப என்னன்ற? நீங்க மட்டும் போகணும்னு சொல்ற. கம்பன் மூடி உட்காரா. ஜில் ஜில் போலாமா? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, இப்ப யமனும் கெட்டதும் பெண்ணாலே. ஒண்ணுமே புரியல. உலகத்தில எனமா நடக்குது, மர்மமா இருக்குது. மானிடா, நீல், உனக்கு என்ன புரியவில்லை? நான் யார் என்று புரியவில்லை, நீ யார் என்று புரியவில்லை, நாம் எங்கிருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் என்றே புரியவில்லை. மேலோகத்துல இருக்க வேண்டிய கேசலா, பூலோகத்துல எலும்புடா தெரியுது. ஆமா, நீ ஊருக்கு புதுசா? நீ ஊருக்கு புதுசா? மானிடா, நான் பூலோகத்துக்கே புதுசுதான். பூலோகத்துக்கே புதுசா? கவர் குடிச்சிருக்குதான். நீயா? உணரவில்லை. நான் மேலோகத்தில் கணக்கு எழுதும் போது என் கணக்கினோடய துளசி விட்டேன். நீ எங்கேயாவது பார்த்தாயா? பெரிய சித்திரக்கு அந்த கணக்கு புக்கு கிடைக்கலனா இந்த பூலோகத்தில் யாருமே சாக மாட்டேன். நானே சாராய பாட்டில் காணும் தேடிட்டு இருக்கிறேன். சித்திரகுப்தனா? பெரிய சித்திர ஐயா, நான் உண்மையிலே சித்திரகுப்தன் தான். தபாரு, போதை தெளிஞ்சு உன்னை கடிச்சு குதறதுக்குள்ள நீ இங்கே இருந்து ஓடி போயிடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இந்த வரட்டியவா,
மாட்டுச்சாணம். ஈரமா இருந்தா தான் சாணம், காஞ்சி போனா வரட்டி. இல்லங்க மாட்டுச்சாணம் தான். ஏய் இவன்னா நம்மள கேனே நினைச்சானா? உன்னை எடுத்து வாயா. இப்ப கவனி, இவனை பின்றம் பார். இது பேர் வரட்டி. மாட்டுச்சாணம் இல்ல, இது பேர் வரட்டி. இல்ல இல்ல மாட்டுச்சாணம் தான். சரி மாட்டு சாணமாவே இருக்கட்டும், இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? இல்ல மாடு சாதாரணமாக தரையில் தான் சாணம் போடும், இந்த கம்பி மேல் தாண்டி சுவர் மேல் ஏறி அதுவும் வட்ட வட்டமா போட்டிருக்கே, அதான் எப்படி முடியும்? இவன் நம்மள உண்மையிலேயே கேனே நினைச்சிட்டாயா? வாய திறக்காத மொத்த சிட்டியன் தெரியு. ஆமா இது என்ன வேஷம்? இது லேட்டஸ்ட் எங்க ஊர்ல. ஓ எந்த ஊரு? உங்க ஊரு எந்த ஜில்லா? எவ்வளவு ஜில்லா? உங்க ஊருக்கு போறதுக்கு எந்த பஸ் ஏறணும்? நம்ம பஸ்ல ஏற வேண்டியது இல்ல, பஸ் நம்ம மேல ஏறா போயிடலாம். டேய் வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு, இல்ல இல்லனா நான் ஓடிடுவேன். அபவுட்